நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்றுப்படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது மூன்று மணி நேரம் கூகுள் ஆய்வாளர் வந்து அடுத்ததாக பரப்பின ஒரு வதந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து மருத்துவர்கள் உங்கள் கிட்டக்க ஜாதி கேட்டால் சொல்லாதீங்க அனஸ்தீசியா மருத்துவர்கள் வந்து மருத்துவத்துக்காக ஜாதி கேட்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து இருந்தது அதை மேற்கொள்ள காட்டி சொல்கிறாரு அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து யாராவது ஜாதி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுன்னா அந்த மருத்துவத்தை போய் நீங்கள் வந்து காமிக்காதீங்க இல்லை அந்த மருத்துவமனையை தவிர்த்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து ரொம்ப ஆபத்தான உருட்டு ஏன்னா வந்து பொதுவாக நான் வந்து அடுத்தவங்களுடைய கருத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை ஆனால் இது வந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்கக்கூடுங்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் பேசுகிறேன் இப்போ வந்து பொதுவாக தமிழருக்கு வந்து எதுவுமே தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடியவங்களுடைய காணொலிகள் நான் பார்க்குறதில்ல அதுக்கு நான் பதிலும் சொல்கிறது இல்லை ஆனாலும் கூட இந்த காணொலி வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அபாயகரமாக மாறலாம்ங்கிறதுனால மனிதனே அடிப்படையில் அடிப்படையில இந்த பதில நான் வந்து கொடுக்கறேன் வாங்க கண்ணளிக்குள்ள போகலாம் பொதுமக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மயக்க மருந்து அனஸ்தீஷ கொடுக்கறப்போ திருப்பி அவங்களுக்கு விழிப்பு வர்றதுக்கான ஒரு என்சைம் இருக்கும் அது வந்து சோடோ கோகுலின் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சோடோ கோகுலின் எஸ்டேட் வந்து சிலருக்கு வந்து சுரக்காது அப்படி சுரக்கலைன்னா மயக்க நிலைக்கு போனாங்கல்ல அவங்க வந்து சுய நினைவுக்கு வராமலேயே வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த என்சைம் குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப அறிவியல் பூர்வமான குறைபாடு தான் அதை வந்து நம்ம முழுக்க மறுக்க முடியாது இந்த என்சைம் குறைபாடை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அரிய வகை நோயாக இருக்குது அதாவது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பொதுவாக ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேர்ல ஒருத்தவங்களுக்கோ அல்லது ஐயாயிரம் பேர்ல ஒருத்தவங்களுக்கோ இது ஏற்படக்கூடியது தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரிய வைசிய செட்டியார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த என்சைம் குறைபாடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட செட்டியார் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பணியாற்றக்கூடிய அந்த மயக்க மருந்து மருத்துவர்கள் யாராவது வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்குறத வழக்கமா வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட செட்டியா சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க அனஸ்திசியா எடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பழி வந்து தம் மேலே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு மனிதனே அடிப்படையில் அவங்க வந்து மக்கள் கிட்ட கேக்குறாங்க இது வந்து ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு இப்படிலாம் நடக்குமா இப்போ உலகத்தினுடைய சராசரி வேற மாதிரி இருக்கு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் சில மக்களுக்கு வருமா இந்தியா முழுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரியான டிஎன்ஏக்கள் தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு மட்டும் வேறு மாதிரியான டிஎன்ஏ எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் சில பேர் கேட்கலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈராக் நாட்டில் வாழக்கூடிய யூத மக்களில் பார்த்திங்கன்னா பத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஈராக் மருத்துவர்கிட்டக்க பொதுமக்கள் ஒருத்தவங்க போகிறப்போ நீங்கள் யூதரா அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவர் வந்து ஒரு இன வெறியில் கேட்குறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அல்லது வர்றவங்க வந்து ஒரு யூதராக இருந்து இவர் வந்து மயக்க மருந்து போட்டு அதன் மூலமாக அவர் இறந்து போயிடலாங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர் கேட்குறாரு நம்ம எடுத்துக்க முடியுமா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம இந்த விவாதத்தை தொடங்க வேண்டியிருக்கு இந்த பிரச்சனை தொடர்பான ஆய்வுக் வந்து எப்ப வெளிவந்ததுன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டுல வெளிவந்தது இந்த ஆய்வுக் கட்டுரையை வந்து இந்த மூணு மணி நேர கூகுள் ஆய்வாளர் வந்து பார்த்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துருக்காரு ஆனா இந்த ஆய்வுக் கட்டுரை வந்து ஒரு ஏற்கலையாம் நான் வந்து இதெல்லாம் வந்து ஆய்வு கொட்டினே ஏற்றுக்க மாட்டேன் நான் தூக்கி போட்டுறேன்ங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அருமையான ஒரு காரணம் நான் வந்து ஒரு ஆய்வை ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காரணத்தை நான் கேள்விப்பட்டதில்ல என்ன காரணம் சொல்கிறாருன்னா அந்த ஆய்வு வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு பேர்களிடம் மட்டும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வாம் அப்போ சாம்பிள் ரொம்ப சின்னதாக இருக்கான் அந்த சின்ன சாம்பிள்ங்கிறதுனால அந்த ஆய்வை நான் ஏற்றுக்க முடியாது நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லா ஆய்வுக்குமே ஒரே மாதிரியான அளவுகொள்களை நம்ம பின்பற்ற முடியாது இந்த குறிப்பிட்ட ஆய்வில் பார்த்திங்கன்னா இந்த ஆய்வை இந்த மயக்க மருந்து மருத்துவர்கள்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த குறைஞ்ச மாதிரி தான் இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நல்லா கவனிங்க பொது சராசரி என்னன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு பேரில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரலாம் அல்லது ஐயாயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனையை வரலாம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்றாங்க அளவுக்கு வந்து அங்கெல்லாம் வந்து அந்த விகிதம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த ஆய்வை பார்க்குறப்போ வெறும் இரநூத்தி இருபத்தி ஆறு பேர்கிட்டக்க மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க அப்போ பொது சராசரியின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு பேரில் ஒருத்தவங்களுக்கு கூட இந்த இன்சைம் குறைபாடு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இல்லைங்களா ஆனால் வெறும் இரநூத்தி இருபத்தி ஆறு பேர்கிட்டக்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இவங்களில் ஒன்பது பேருக்கு இந்த என்சைம் குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது சராசரியாக சொல்லணுன்னா இருபத்தி நாலு பேரில் ஒருத்தவங்களுக்கு இந்த என்சைம் குறைபாடு இருக்குது விகிதாச்சார அடிப்படையில் சொல்லணுன்னா நான்கு சதவீதம் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மக்கள் அவங்களில் இரநூத்தி இருபத்தி ஆறு பேர் கிட்டக்கு மட்டும்தான் ஆய்வு நடத்தப்படுது அந்த ஆய்வின் முடிவில் அவங்களில் நாலு சதவீதம் பேருக்கு இந்த குறிப்பிட்ட என்சைம் குறைபாடு இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கப்படுது ஒரு உதாரணத்துக்கு இந்த முடிவு அப்படியே நம்ம வச்சு இன்னொரு பக்கம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த முடிவையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை விட இந்த விகிதம் வந்து நாலாயிரம் மடங்கு அதே நம்ம சதவிகிதத்தை சொல்லணும்னா நாலு லட்சம் சதவிகிதம் நாலு லட்சம் பெர்சன்டேஜுக்கு அதிகமாக இருக்கு அப்போ பல்வேறு நாடுகளின் சராசரியை விட இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த சராசரி பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பை ஜாதியை அடிப்படையாக கொண்டு ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த நிலமையில் ஒரு மருத்துவர் வந்து என்ன செய்யணும் அவங்க வந்து எக்கேடு கேட்டு செத்தாலும் பரவாயில்ல என்ன ஜாதின்னே கேட்காம நான் வந்து மயக்க மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க செயல்படலாமா அல்லது நான்கு சதவீதம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர் தானா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்சைம் குறைபாடு இருக்கா இல்லையான்ட்டு ஆய்வு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து மருந்து கொடுக்கறது சரியான செயலாக இருக்குமா இருக்காதா இதுதான் என்னுடைய கேள்வி நல்லா கவனிங்க குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்டக்க இந்த ஆய்வை மேற்கொண்டா என்ன முடிவு கிடச்சிருக்கணுமோ அந்த முடிவு வெறும் இரநூத்தி இருபத்தி ஆறு பேர்கிட்டக்கு ஆய்வை மேற்கொண்ட போய் கிடைச்சிருச்சு இருந்தாலும் கூட சாம்பிள் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கான் அதனால் இந்த ஆய்வை வந்து அந்த மாபெரும் அறிஞர் ஏற்றுக்க மாட்டாராம் இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில ஒரு ஆய்வு இருக்குன்னா அந்த ஆய்வோட தன்மை என்ன எதை நிரூபிக்கிறதுக்காக அந்த ஆய்வை பண்ணுறாங்க அந்த ஆய்வினுடைய முடிவில் அதற்கான நிரூபணம் வந்து கிடச்சிருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதற்கு மாறாக எனக்கு பிடிச்ச அளவுக்கு வந்து அதிகமாக ஆய்வு பண்ணலை அதனால் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஆய்வு முறைமைன்னு எனக்கு புரியல அதுலேயும் இங்கே வந்து சிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சிக்கல் ஏன்னா இங்கே வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து மயக்கம் மருந்து கொடுக்கப்படுறப்போ அவங்க மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிக்காமல் இறந்து போகிறாங்க இதன் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படுது தான் பிரச்சனை அப்ப அவ்வளவு பெரிய சிக்கல்னு வர்றப்போ கொஞ்சம் மனிதாபிமானத்தோடும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அறிவு மட்டும் வேலை பார்க்கக்கூடாது இல்லையா சில இடங்கள்ல வந்து மனசாட்சியும் கொஞ்சமாவது வேலை பார்க்கணும் அப்போ அந்த மனிதாபிமானத்தோடும் இந்த ஆய்வை நம்ம நோக்கணும் ஆனா அப்படி செய்யப்படுதான்னா இல்லை இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆய்வு முடிவு கூட ஒரு காலகட்டத்தில் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இறந்து போறப்போ இந்த என்சைம் குறைபாடெல்லாம் இறந்து போறாங்கன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் இந்த என்சைம் குறைபாடால் சிலர் இறந்து போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அவங்கள வந்து எப்படி பிரித்து அடையாளம் காண்றது அப்படின்னு கண்டுபிடிக்கல ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டுக்கு பின்னாடி தான் இந்த குறிப்பிட்ட ஜாதியில் அதிகமான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆய்வின் மூலமாக இந்த உயிரிழப்புன்றது பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து ரொம்ப படிநிலைகளில் தான் அந்த முன்னேற்றம் வந்திருக்குது நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இறந்து அவங்க வந்து இறப்பின் மூலமாக கிடைச்ச தகவல்களை வச்சு தான் அந்த முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நம்பாதீங்க யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜாதியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு வந்துடுங்க அந்த மருத்துவமனைக்கே வந்து நீங்கள் போகாதீங்க ஜாதி கேட்டால் சொல்லாதீங்க அப்படின்னா அதன் மூலமாக யாருக்கு நஷ்டம் இப்போ ஒரு மருத்துவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு அவர் வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறாரா இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட காரணங்களுக்காக கேட்குறாரா நீங்கள் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மருத்துவர் வந்து உங்ககிட்டக்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது வந்து மருத்துவ ரீதியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆனால் அதை உள்வாங்கிக்காமல் அந்த மருத்துவர் அவங்க எதிரி மாதிரி பாருங்கள் அப்படின்னா யாருக்கு நஷ்டம் நான் கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஜாதி பார்த்து ஒரு மருத்துவர் வந்து இவரை தொடரலை ஜாதி பார்த்து ஒரு மருத்துவர் வந்து காலை தொடரலை இவ்வளோலாம் வேணாங்க உங்களுக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் வருது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்க கிட்டக்க வர மாட்டாங்க ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து கையில க்ளவுஸ் மாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து அந்த மலைக்கூடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவை வெளியேற்றுவாங்க அந்த அந்த அறையை அப்படி நாறுனா கூட அவங்க வந்து உங்க கூட தான் இருப்பாங்க அப்படியாக ஒரு நபர் வந்து ஒரு நோயாளியாக ஒரு சிகிச்சை தேவைப்படக்கூடிய நபராக வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட எந்த பாகுபாடும் பார்க்காமல் பழகக்கூடிய ஒரு சமூகம் வந்து மருத்துவர் சமூகம் அப்படிப்பட்ட மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க ஜாதி வரியோட தான் வந்து ஜாதி கேட்குறாங்க ஜாதி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மருத்துவத்துக்கு வந்து அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா நீங்க என்னென்ன மனநிலையில இருந்து சொல்றீங்க அதுலயும் இந்த குறிப்பிட்ட காணொலியை நான் வந்து வெளியிடுறதுக்கு இன்னொரு தனிப்பட்ட காரணமும் இருக்கு நான் வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து பத்திரிகையாளராக இருந்தேன் அதுல ரெண்டு ஆண்டுகள் வந்து மருத்துவ பிரிவுல செய்தி சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளராக இருந்தேன் யாராவது வந்து இந்த மருத்துவமனையில வந்து ஏமாத்திட்டாங்க சிக்கல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எங்க அலுவலகத்துல இருந்து என்னை அனுப்பி வைப்பாங்க அப்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனைக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் போறேன் அங்க எங்களை கூட்டு போனவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்பதான் அவருக்கு இருக்குது அவர் மனைவியை வந்து ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாரு ஆனா அங்க கண் விழிக்காமலே இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து என்னை கூட்டு போனது விழிக்காம இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக கூட்டு போகல அந்த மருத்துவமனையில் கட்டண தொகையாக வந்து மூணு லட்சத்துக்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து ஒன்பதாவது ஆண்டுலேயே அதில் வந்து ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை வந்து அவர் கட்டிட்டார் இருந்தாலும் கூட முழு தொகையையும் கட்டினா தான் அவங்க வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்டக்க ஓரளவுக்கு இதை பற்றி பேசுகிறப்போ அங்கேருந்து ஒருத்தவர் சொன்னது என்னென்னா இவர் வந்து செட்டியாருன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பொண்ணன் வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்த மருத்துவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனநிலையை வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் நான் அங்கே பார்த்தேன் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மருத்துவர் வந்து என்ன பண்ணார்னா இவங்க வந்து அந்த தொகையை வந்து கொடுத்துருவாங்க அல்லது கொடுக்காட்டி நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து கையெழுத்து போட்டு தான் அந்த உடலை வந்து மருத்துவமனையை விட்டு வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து இதை கண்ணால் பார்த்தேன் அப்போது நான் கண்ணால் பார்த்த ஒரு சிக்கலை வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து வலைத்தளத்தில் போடுறது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காணொலிக்கு கீழேயே சில மருத்துவர்கள் போடுறாங்க இல்லைங்க மயக்க மருந்து துறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான நடைமுறை தான் அப்படின்னு அதே மாதிரி மருத்துவமனைக்கு போன சில பேர் போடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் மருத்துவமனைக்கு போயிருந்தோம் மருத்துவர் வந்து கேட்டாங்க உண்மையிலேயே மருத்துவத்துறையில் வந்து இந்த வழக்கம் இருக்குன்னு ஆனால் அதெல்லாம் கூட கருத்தில் எடுத்துக்காமல் எவன் எக்கேட்டு கேட்டாலும் பரவாயில்ல எவன் நான் சொல்கிறத நம்பி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த காணொளி வந்து இது வரைக்கும் இருக்கு நான் அந்த காணொலியை பேசுகிற அந்த நேரம் வரைக்கும் இருக்கு அப்போ இவங்களுடைய சமூக பொறுப்புணர்வு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நுங்கு சாப்பிட்டா மார்பகம் வளரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது அறிவியலுக்கு வந்து புறம்பான அல்லது அறிவியல் பூர்வமற்ற மற்ற ஒரு கருத்தினே வச்சுக்கலாம் ஆனா அந்த கருத்தை நம்பி யாராவது போய் நொங்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க இறந்து போக போகிறதில்ல அதன் மூலமாக அவங்க பாதிக்கப்பட போகிறதில்ல அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க போறது ஆனால் ஆனா அப்படி சொன்ன ஒரு பெண் மருத்துவரை எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்க அப்படி நக்கல் பண்ணி காணொலிகளை போட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மருத்துவம் தொடர்பான ஒரு விஷயத்த சொல்லணும்னு வர்றப்போ அது தனி மனிதர்களோட உயிர் தொடர்பான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அதை சரிபார்க்காம அந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள்ட்ட பேசாம மருத்துவமனைக்கு போய் யாராவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பதில் சொல்லாதீங்க அந்த மருத்துவமனையை புறக்கணிங்க அப்படின்னு காணொலி வெளியிடுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன சமூக பொறுப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் அடுத்தவங்களை நக்கல் பண்ணுறீங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆரிய வைசிய செட்டியார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களே போயிட்டு இந்த என்சைம் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படி பரிசோதனை பண்ணி அந்த சான்றிதழோட நீங்கள் மருத்துவமனைக்கு போறீங்க அப்படின்னா எந்த மருத்துவரும் உங்க கிட்ட ஜாதியை பற்றி கேட்க போறதில்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த சோதனையில் வந்து உங்களுக்கும் இந்த என்சைம் குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த குறிப்பிட்ட குறைபாடுங்கிறது மரபணு ரீதியாகத்தான் அதிகமாக வருது உணவு ரீதியாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த குறைபாடு இருக்குன்னா உங்கள் உறவினர்களில் நிறைய பேருக்கு இந்த குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களையும் வந்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது அதுபோக மருத்துவமனைக்கு போறீங்க மருத்துவர் உங்ககிட்டக்க சில கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கேள்வி வந்து ஏன் கேட்கப்படுது அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேளுங்க அவங்க வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்லுவாங்க எவ்வளவோ கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் கண்டிப்பாக இதுக்கும் பதில் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி சில பேர் வந்து எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாமல் சொல்லக்கூடியதை கேட்டு போயிட்டு மருத்துவர்கள் கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு வர்றது இருக்குல்ல எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஏரி மேலே கோச்சிக்கிட்டு எதோ ஒன்று பண்ணாமல் வந்தாங்கன்னு அந்த மாதிரி நிலாம தான் உங்களுக்கு தான் அதனால கேடு வரும் அதனால இந்த மருத்துவத்துறை தொடர்பான விஷயங்களில் வந்து நுனிப்புள் மேய்சிட்டு பேசக்கூடிய நபர்களை ஒரு பொதும் நம்பாதீங்க மறுபக்கம் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க வந்து மருத்துவர் சங்கத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது மருத்துவ கவுன்சிலை சேர்ந்தவங்களாகவோ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த செட்டியார் ப்ராப்ளம்னா என்ன எதுக்காக அனஸ்தீசியாக கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் மட்டும் ஜாதி என்னன்னு கேட்கிறாங்கன்றதை பத்தி கொஞ்சம் பொது வந்து நீங்க பேசுங்க உங்களை மாதிரியான நபர்கள் வந்து பேசுனாங்கன்னா தான் பொதுமக்களுக்கு வந்து அது போய் சேரும் அப்படி போய் சேரலனா இந்த மாதிரியான புரளிகள் வந்து அதிகமாக வரும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி புரளி வெளியிடக்கூடிய இந்த வலைக்காட்சிகள் மேல் நடவடிக்கை கூட எடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா தான் மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும் அதனால விரைவாக நடவடிக்கை எடுங்க இந்த குறிப்பிட்ட வலைக்காட்சியை பார்க்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே தான் கவனமா இருங்க வேற என்ன சொல்ல முடியும் நன்றி வணக்கம்